Hi friends, welcome to Jay's Creations. In this episode, we will talk about the table deco art piece. What are the materials required? Now, materials required. We will have a black board with an easel. We will have a ready made. So, this is the same thing. We will paint the design of Madhubani painting. Next, we will create a design. If you look at this design, it is an A4 size white paper. The outline of the board is completed. Draw that is the virpamana pattern. Ready pannikalam. Just like that, a pencil or a pen or a sketch board. Ready pannikalam. Next, on the board le transfer pannikalam. In the mari white carbon. இதில பெயிண்ட் பண்றதுக்கு நமக்கு இந்த மாதிரி அக்ரிலிக் கலர்ஸ் வேணும் ப்ளஸ் இந்த மாதிரி நமக்கு நியான் கலர்ஸும் தேவை தென் ஃபார் பெயிண்டிங் ஒரு பிரஷ் ரவுண்ட் பிரஷ் அவசியம் அதுக்கு அப்புறமா அவுட்லைன் போடுறதுக்கு இந்த மாதிரி ஃபெவிகில் 3D அவுட்லைன் நம்ம யூஸ் பண்ணலாம் சோ இதுதான் रिक्वायर्ड மெட்டீரியல்ஸ் இத யூஸ் பண்ணி நமக்கு நம்ம இன்னைக்கு அந்த ஒரு சின்ன Black Board ல எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பாப்போம் சோ இப்போ இந்த எக்ஸாக்ட்டா இந்த Black Board மேல இந்த டிசைனை பிளேஸ் பண்ணிட்டு below the design இந்த மாதிரி white carbon இல்லனா yellow carbon பிளேஸ் பண்ணி இந்த டிசைனை நம்ம ட்ரேஸ் பண்ணோம் ட்ரேஸ் பண்ணதுக்கு அப்புறமா Full in the fish, moon fish, irkiliya, adu moon yon white paint eduthu base coat number kuduthum. Number white base coat kuduthu ready panni vechirukom. Next number idhula irukkira design vandu in the inner detail irkiliya, adella with a pencil let us mark on the white portion. இப்போ நம்ம வந்து கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இந்த கலர்ஸ் எல்லாம் இங்க ரெடியா இருக்கு சோ இந்த மாதிரி இந்த கலர் डिफरेंट கலர்ஸ் யூஸ் பண்ணி நல்ல பிரைட்டா வைப்ரன்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதல பெயிண்ட் பண்ண போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம yellow கலர் எடுத்துப்போம் இந்த fish னுடைய ஃபேஸ் போஷனுக்கு yellow பெயிண்ட் பண்ணலாம் இந்த மூணு fish க்குமே நம்ம வந்து yellow பெயிண்ட் பண்ணிடுவோம் இப்போ இந்த yellow dry ஆறதுக்குள்ள கொஞ்சமா orange எடுத்துட்டு very little of orange இந்த மாதிரி brush ல load பண்ணிட்டு in the down portion of the face in the orange color apply பண்ணுங்க for the second fish also இதுக்கு அடுத்து வேற ஒரு கலர் எடுத்துப்போம் teal blue blue load பண்ணிட்டு In the portion, la paint pannalam. Namma vandu black board arukkadhala or white base coat kuduthona nalla irukum. Color vandu single coat la ipa filling vandu correct ah irukku. So if suppose neenga direct ah the black board la pandradhanda you may have to give minimum 2 to 3 coats. Adha avoid pandrathukku or white base coat kuduthittu adukaprama andha color namma apply panna nalla bright ah irukum. So same blue வந்து நம்ம செகண்ட் fishல வந்து இந்த போஷன்ல அப்ளை பண்ணலாம் ஒரு கலரை வந்து நம்ம இந்த மாதிரி பிரஷ்ல லோட் பண்ணும்போது அந்த கலர் எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணனும் ஃபீல் பண்றோமோ அந்தந்த பிளேसेसல நம்ம அந்த கலர்ஸ் அப்ளை பண்ணிரலாம் நெக்ஸ்ட் we will move on to the next color green green பாத்தீங்கன்னா neon color நல்ல பிரைட்டா இருக்கும் The fish வந்து கலர்ஃபுல்லா இருக்க போறது neon colors I think double coat is a must பாத்தீங்கன்னா டல்லா இருக்கு இல்லையா so you can give a second coat on top of this the first coat dry ஆனதுக்கு அப்புறமா next red color for the tail இப்போ பெயிண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த கலர் எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாருங்க बिकॉज பேஸ்ல வந்து நம்ம ஒயிட் கோட் கொடுத்துறோம் சோ இப்போ டாப் கோட் கொடுக்கும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் பிரைட்டா இருக்கு இங்க நான் ஃபார் ஆல் தி 3 fish
ஹெட் போர்ஷனுக்கு எல்லோ அண்ட் ஆரஞ்ச், டெய்லுக்கு வந்து ரெட். காமனாக நான் பெயிண்ட் பண்ணிகிட்டே வரேன். ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 3 எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். சேம் ரெட் எடுத்துகிட்டு இந்த ஃபிஷில் இந்த போர்ஷன் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கலர் இது பக்கத்தில் எல்லோ கொடுப்போம். தென் ஃப்ளாரசன்ட் பிங்க், நியான் பிங்க், சேம் கலர் ஓவர் ஹியர் ஆல்சோ. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷுக்கு ஆல்மோஸ்ட் கலரிங்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போது இந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஒரு ஃபிஷ்ஷில் கலரிங் இஸ் ஓவர். இப்போ டீட்டெயில்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் பிளாக் எடுத்துப்போம். எடுத்துட்டு இந்த அவுட்லைன் போடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ்னோட இப்போ அவுட்லைன்லாம் ட்ரா பண்ணிட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் இது உள்ள டீட்டெயில்டு ஒர்க் பண்ணோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் எடுத்துட்டு இந்த இடத்துல க்ராஸ் லைன்ஸ் போடலாம், ஆர் ஈவன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ இதுக்கடுத்து என்ன ஸ்டெப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மூணு ஃபிஷ்ஷும் உள்ளுக்குள்ளே டீட்டெயில்டு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே ஒயிட் டாட்ஸ் வச்சுருக்கோம் அண்ட் ஒயிட் லைன்ஸ், பிளாக் லைன்ஸ்லாம் போட்டு முடித்தாச்சு. அடுத்தது இந்த பிளாக் போர்ஷனை நம்ம வந்து கவர் பண்ணோம். ஸோ கவர் பண்ணுறதுக்கு டீல் ப்ளூ எடுத்துட்டு சேம் ப்ரெஷ்ஷால் குட்டி குட்டி டேஷஸ் இந்த லைன்ஸுக்குள்ளேயே, அது இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். இந்த ஃபுல் பிளாக் ஸ்பேஸ்லேயும் இந்த மாதிரி லைன்ஸ் நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு இன்பிட்வீன் இந்த ரெண்டு ஃபிஷ்க்கு நடுவில் ஒரு ஒயிட் கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல லெட் அஸ் ட்ரா ஸ்மால் லைன்ஸ் வித் பிளாக். அவுட்டரில் ஒயிட் டாட்ஸ் வச்சுருக்கோம். இன்னொரு பேட்ச் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒயிட் இருக்குது, அதை பிளெயின் ஒயிட்டாக விடலாம். இல்லைன்னா இஃப் யூ ஃபீல் அந்த இடத்துலையும் இதே மாதிரி குட்டி குட்டி கோடுகளும் நம்ம போடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஒரு டேபிள் டெக்கோ ஆர்ட் ஒர்க் பண்ணி முடிச்சுருக்கோம் ஒரு பிளாக் போர்டில். இது வந்து ரெடிலி அவைலபிள் இன் த மார்க்கெட். ஸோ வாங்கி இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஹோப் யூ ஆல் என்ஜாய் த டியூட்டோரியல். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ஐட்டமோடு மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜேஸ் கிரியேஷன்ஸ்.